வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியாவில் 42,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு. இந்தியாவில் மேலும் 42,000 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது. மொத்த பாதிப்பு 3,12,00,000 தாண்டி உள்ளது. ஒரே நாளில் 3,908 பேர் இறந்தனர். மொத்த பலி 4,18,00,000 உயர்ந்தது. இந்தியாவில் மேலும் 36,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இதனால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,04,00,000 நெருங்கியது. குணமடைவோர் விகிதம் 97.36% உயர்ந்துள்ளது. 4,07,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 41.5 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கருப்பு பூஞ்சைக்கு வட்டாட்சியர் பலி. திருப்பூர் திருமுருகன் பூண்டியைச் சேர்ந்த கலாவதி ஊத்துக்குழி வட்டாட்சியராக இருந்தார். கடந்த மே மாதம் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு திருப்பூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பினார். இந்நிலையில் 2 வாரங்களுக்கு முன் அவருக்கு கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்பட்டது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கலாவதி இறந்தார். அவருக்கு வயது 53. வட மாநிலங்களில் நிலநடுக்கம், மக்கள் பீதி. கடந்த சில வாரங்களாக வட மாநிலங்களில் தொடர்ந்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் பிகானேரில் இன்று அதிகாலை 5:24 திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவானது. பாதிப்புகள் குறித்து உறுதியான தகவல் வெளியாகவில்லை. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மேகாலயா வடக்கு காரோமலை பகுதிகளில் இன்று அதிகாலை 2:10 ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 என்ற அளவில் பதிவாகியது. லடாக் யூனியன் பிரதேசத்திலும் அதிகாலை 4:57 3.6 ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் பதிவானது. அடுத்தடுத்து வட மாநிலங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புகள் தென்படுகின்றன என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. திமுக கொடி கட்டிய கார் பாதுகாப்புடன் மணல் கடத்தல். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகேயுள்ள மணிமுத்தாறு பகுதியில் பட்ட பகலில் லாரியில் மணல் கடத்தப்பட்டது. கடத்தல் மணல் லாரி முன்னே செல்ல அதற்கு பாதுகாப்பாக திமுக கொடி கட்டப்பட்ட கார் சென்றது. தகவல் அறிந்த திருவேகம்பத்து காவல் நிலைய போலீஸ்காரர் லாரியை பைக்கில் பின்தொடர்ந்து சென்று மடக்கி பிடித்தார். ஆனால் உயர் அதிகாரிகள் நிர்பந்தம் காரணமாக போலீஸ்காரர் லாரியை பறிமுதல் செய்யவில்லை, வழக்கும் பதிவு செய்யவில்லை. மணல் கடத்தல் லாரியையும் திமுக கொடி கட்டிய காரையும் போலீஸ்காரர் விரட்டி பிடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மாதந்தோறும் மின் கணக்கீடு, தங்கமணி வலியுறுத்தல். 10 ஆண்டுகளாக மின் பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்த மக்களை 2 மாத கால திமுக ஆட்சி மீண்டும் இருளில் தள்ளி உள்ளது என முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறினார். மாதம் ஒருமுறை மின்சாரம் கணக்கெடுக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற வேண்டும். ஆகஸ்ட் முதல் மாதந்தோறும் மீட்டர் ரீடிங் எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.
கலை கட்டிய பக்ரீத் கொண்டாட்டம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். திருச்சி அரியமங்கலம் பள்ளிவாசல் நத்தர்ஹளி தர்காவில் முஸ்லிம்கள் ஒன்று கூடி உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தனர். பின் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பெண்கள் தனியாக தொழுகை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதுரை மகபூபாளையம், நெல்பேட்டை ஹாஜிமார் தெரு, கோரிப்பாளையம், சிலைமான் பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடந்தது. பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். திண்டுக்கல் பேகம்பூர் பள்ளிவாசலில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புத்தாடை அணிந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். குர்பானிக்காக ஆடு மாடு உள்ளிட்டவற்றை வெளியிட்டு ஏழைகளுக்கு இறைச்சியை பகிர்ந்து கொண்டனர். வேலூர் சத்துவாச்சாரி மசூதி, பெயர்னாம்பட்டு பராக் மசூதி, காரைக்கால் பெரிய பள்ளிவாசல் ஆகியவற்றிலும் சிறப்பு தொழுகை நடந்தது. திரளான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக தொழுகை நடத்தினா்.